நம்மளோட 5 Minute Max சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி 11th ஜியாகிரபி பப்ளிக் எக்ஸாமோட கீ ஆன்சர் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். புவியியல் என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் ஏ கிரேக்கம். இரண்டாவது கேள்வி, மானுடவியல் மனிதனின் டேஸ் பற்றி விளக்குகிறது. அது ஆப்ஷன் ஏ மனித இனத்தை பற்றி விளக்குகிறது. மூன்றாவது க்வெஸ்சன், சூரிய குடும்பத்தில் 30 வளையங்களுடன் காணப்படும் கோள் எது? ஆப்ஷன் பி சனி. நான்காவது, கண்ட நகர்வு கொள்கையை வெளியிட்டவர்? ஆப்ஷன் பி வெகனர். அடுத்ததாக வந்து அஞ்சாவது க்வெஸ்சன் வந்து, இவ்வகை மடிப்பில் ஒரு மடிப்பு மற்றொன்றை விட செங்குத்தாக இருக்கிறது? ஆப்ஷன் ஏ தலைகீழ் மடிப்பு. நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் க்வெஸ்சன், ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி காணப்படும் மாவட்டம்? ஆப்ஷன் டி தர்மபுரி. செவன்த் க்வெஸ்சன், கிரானைட் பாறையில் உள்ள பெல்ஸ்பர் களிமண்ணாக மாறுதல் டேஸ் ஆகும்? ஆப்ஷன் பி நீரார் பகுப்பு. எட்டாவது க்வெஸ்சன், வலைகளை கொண்டு கடலை நோக்கி காணப்படும் டெல்டாக்கள்? ஆப்ஷன் சி வில் வடிவ டெல்டா. ஒன்பதாவது, ஓதங்கள் உருவாவதற்கான காரணம்? ஆப்ஷன் டி சூரியன் சந்திரனுக்கிடையேயான ஈர்ப்பு விசை. நெக்ஸ்ட் வந்து டென்த் க்வெஸ்சன், டேஸ் ஒரு வெப்ப நீரோட்டமாகும்? ஆப்ஷன் டி கல்ப் நீரோட்டம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் லெவன்த் ஒன், பின்வரும் வளிமண்டல அடுக்குகளில் வானிலை அடுக்கு என அறியப்படுவது எது? ஆப்ஷன் சி அடியடுக்கு. நெக்ஸ்ட் டுவெல்த் க்வெஸ்சன், வெப்பச்சலன மழை பெரும்பாலும் ஏற்படும் பகுதி டேஸ்? ஆப்ஷன் சி மிதவெப்ப மண்டல பகுதி. நெக்ஸ்ட்டு 13th க்வெஸ்சன், வட அமெரிக்காவின் மிதவெப்ப மண்டல புல்வெளி டேஸ்? ஆப்ஷன் சி ஸ்டெப்பி. நெக்ஸ்ட்டு 14th, கீழ்கண்டவற்றுள் பாலைவன சூழல் உயிரின குழுமத்தை சார்ந்தது எது? ஆப்ஷன் பி கள்ளிச்செடி. நெக்ஸ்ட் வந்து 15th லாஸ்ட் க்வெஸ்சன், கொடுக்கில் ஒன்று பெரும்பாலும் உயர்நில சரிவில் ஏற்படுகிறது? ஆப்ஷன் ஏ நிலச்சரிவு. இதுபோல் பல வீடியோக்கள் வேணுங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.